உனக்கு இந்த கல்யாணத்துல இன்னும் நம்பிக்கை இருந்தா நான் கொடுத்தத ஏத்துக்க. ஏன் நீங்க மட்டும் சிரிக்க மாட்டேன்றீங்க? வாங்க கிருஷிகா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கீங்களா? சிரிச்ச முகத்தோட அப்படியே இருக்கீங்க, அதே மாதிரியே சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, ஏன் நீங்க மட்டும் சிரிக்க மாட்டேன்றீங்க? என்ன கேட்டிங்க சார்? கையில நீங்க காதுல கேக்கவே மாட்டேன்றீங்களே. சிரிச்சிட்டா போச்சு. வேணா வேணா, நான் பாடுறேன். இல்ல, நீங்க போயிட்டா நல்ல பளிச்சுன்னு இருக்கு உங்க குரல். தேங்க் யூ சார். பிகினிங்ல ஏதோ அந்த டியூன்ல நீங்க ஒரு ஃப்ளாட்டா பாடின மாதிரி இருந்தது. அதெல்லாம் இவங்களோ இல்ல இவங்களோ சொல்லுவாங்க. இந்த படத்துல நடித்த ரோஹிணி அவர்களை பத்தி நான் சொல்லி ஆகணும். யா சரி, ஓகே சொல்லுங்க சார். டெல்லி ரிலேன்னு ஒன்று அந்த டைமில் வந்து, ஆல் இண்டியா ரிலேன்னு சொல்லிட்டு அந்த டைமில் மௌனராகம் திரைப்படத்தை ஒளிபரப்புனாங்க. வெரி ஃபஸ்ட் டைம் மௌனராகம் திரைப்படத்தை ஆல் இண்டியா லெவலில் ப்ராட்காஸ்ட் பண்ணினாங்க. அப்போது டெல்லியில் ரோஹிணி ஷூட்டிங்கில் இருந்திருக்காங்க. ரூமில் டிவியில் பார்த்துட்டு எனக்கு அருமையான ஒரு லெட்டர் எழுதினாங்க. அதாவது நான் தான் அதில் ஹீரோன்ற மாதிரி எழுதியிருந்தாங்க. அதனால் நீங்கள் கேட்பீங்க தெரியுமா, மௌனராகம் பற்றி நீ பிறந்திருக்க மாட்டேன் இந்த படம் நான் ஒர்க் பண்ணும்போது. ஒரு நிமிஷம், இதை திறந்து பார்க்க போகிறது இல்லையா? அப்போது வந்து ரேவதி சொல்லுவாங்க, நான் இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் இதுதான் உங்களுக்கு முக்கியமாக படுதான்னு. ஓகே, இப்போ நான் இதை திறந்து பார்க்கணும் அவ்வளோதானேன்னு ரேவதி சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோ சொல்லுவார், விவாகரத்து மன்னர் நீயா விரும்பி கேட்டது ஒன்று, நானா விரும்பி கொண்டு வந்தது ஒன்று. நேத்து நீ விவாகரத்து கேட்டப்போ விளையாட்டா கேட்குறியா இல்லை நிஜமாவே கேட்குறியான்னு எனக்கு புரியல. ஆனால் இப்போ நீ சொன்னதையெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நீ கேட்டதுலேயும் நியாயம் இருக்குதுன்னு எனக்கு தோணுது. என்னை பொறுத்தவரை உன் கடந்த காலத்தை பற்றி எனக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை. உன் வருங்காலத்தை தான் நான் பகிர்ந்துக்க ஆசைப்பட்டேன், இன்னமும் ஆசைப்பட்றேன். உனக்கு இந்த கல்யாணத்தில் இன்னும் நம்பிக்கை இருந்தா நான் கொடுத்ததை ஏற்றுக்க. இல்லை இந்த கல்யாணம் வேண்டாம், சுதந்திரம்தான் வேணும்னு நீ நினச்சின்னா இந்த விவாகரத்து மனுவில் கையெழுத்து போடு. நீ எந்த முடிவெடுத்தாலும் அதுக்கு நான் முழு மனசோடு சம்மதிக்கிறேன். எங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப பெரிய பாக்கியம் அந்த ஸ்டேஜ் ஷேர் பண்றதா. ஐயோ டயலாக் சொல்லும் போது அப்படியே அந்த மௌனராகம் படம் அந்த சீன் அதெல்லாம் வந்து லிட்டரலி we are able to relive that moment sir. So, thank you for that. Okay. Sir, Romana Andri. Priya ma'am, all of the comments in the performance. Cute singing, cute contestant, I will say it is only you. Thank you. Yena, and the chubbiness and the cuteness marama, or open throat la, onnoda voice la neenga paadinga. Cute singer. Thank you so much, ma'am. Shrilaka ma'am. And the last bit, charanathla last bit mattu paadunga konjam. Nee ennode sallaba theerala. அந்த கிராக் வராது. ஓகே, அது எதுக்காக சொல்றேன்னா அந்த அந்த கிராக் இருக்கிற ஃபீல் கிடையாது இந்த சாங். ஓகே, இந்த ஹோல் சாங்கே வந்து இட்ஸ் பேசிக்லி அ வெரி ஹாப்பி கைண்ட் ஆஃப் அ சாங். அது மட்டும் நீங்கள் நினைவு வச்சுக்கோங்க. ஐம் ஷுர் ரசனா வில் பி ஏபிள் டு ட்ரெயின் யூ, பட் யூ ஆர் வெரி கியூட். தேங்க் யூ. எ வெரி அடோரபிள் சிங்கர். தேங்க் யூ மேம். ரசனா சார், உங்களோட கமெண்ட்ஸ். அகைன், என்னுடைய விழாவுக்கு வருகை தந்த உங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். 9 தடவை இன்னைக்கு மென்டர் ஏஞ்சி பனிஷ்மென்ட் ஸ்டாண்ட் அப் அட்டென்ஷன் ஸ்டாண்ட் அப் போதெல்லாம் ஒரு வர வர ஏந்த வர மாட்டாரு. என்னோட டீம், என்னோட டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த மரியாதை எனக்கும் கொடுக்கணும் நினைப்பேன். வெரி நைஸ் சிங்கிங். இத்தனை பேர் அப்ரிஷியேட் பண்ணது நான் அப்ரிஷியேட் பண்ண மாதிரி. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி.